வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன். சென்னையில் மழை வெள்ளத்தால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே மன உறுதி கொண்ட மக்கள் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து சென்னையில் தான். சென்னை மக்களால் இதிலிருந்து சீக்கிரமாக மீண்டு வர முடியும். டெவலப் ஆகணுங்கிற எண்ணமும் வெறியும் அதிகமாக இருக்கிறது வந்து சென்னை மக்களுக்கு தான். மறுபடியும் பழைய மாதிரி பரபரப்பான சென்னை மக்களை, சந்தோஷமான சென்னை மக்களை நம்ம பார்க்க தான் போகிறோம். அந்த மாதிரியான ஒரு நல்ல சூழ்நிலை சீக்கிரமாக உருவாகணும். அதுக்காக எல்லாரும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். உங்களால் முடிஞ்ச உதவிகளை சென்னை மக்களுக்கு கொடுங்க. நாங்களும் எங்கள் அமைப்பு மூலியமாக எங்களால் என்ன முடியுதோ அதை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வர்றோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே நம்மளோட சகிப்புத்தன்மை தான். சகிப்புத்தன்மைங்கிறது ரொம்ப நல்லது தான், ஆனால் அதே அளவுக்கு அதில் கெட்டதும் இருக்குது. நமக்கு ஒரு பிரச்சனை, ஒரு துன்பம் வரும்போது அதை சகிச்சுக்கிட்டு நம்ம அப்படியே இருந்தோம்னா அந்த பிரச்சனையும் அந்த துன்பமும் அப்படியே தான் இருக்கும். நமக்கு அந்த சூழ்நிலை பிடிக்கலை, இதிலிருந்து நம்ம மீண்டு வேறு சூழ்நிலைக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் தீவிரமாக வந்துச்சுனாதான் நம்ம அந்த மோசமான சூழ்நிலையிலிருந்து வேறு சூழ்நிலைக்கு போக முடியும். உதாரணமாக நம்ம நிறைய இடங்களில் நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அங்கே நம்ம ஏதாவது லஞ்சம் கொடுத்து தான் அந்த காரியத்தை சாதிக்க முடியுது. இது வந்து இயல்பாக போச்சு. இந்த மாதிரி இடத்துக்கு போனோம்னா நம்ம பணம் கொடுத்தா தான் நமக்கு இந்த காரியமாகும், வேறு வழியே இல்லை, பணம் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம். அதை நம்ம பழக்கமாக்கிக்கிட்டோம். அது வந்து நம்மளோட இயல்பாக மாறிடுச்சு. இந்த மாதிரியான மோசமான சூழ்நிலை ஏற்படும் போது அதை நம்ம வெறுக்கணும். இந்த மாதிரி எனக்கு லஞ்சம் கொடுக்கறது பிடிக்கல, இந்த மாதிரி அதிகாரி அங்கே இருக்கக்கூடாது, லஞ்சம் வாங்காத நல்ல அதிகாரி வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வரணும். எப்பப்பெல்லாம் அந்த மாதிரியான சூழ்நிலை வருதோ அந்த சூழ்நிலையை எல்லாருமே வெறுக்கணும். அப்போ தான் வந்து அந்த சூழ்நிலை வந்து மாறும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நம்ம ரோட்டில் போகிறோம், ரோட்டில் குண்டும் குழியுமா மோசமான ரோடாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ரோடை சகிச்சுக்கிட்டு போகாமல் இந்த மாதிரி ரோட்டில் எனக்கு போகிறது பிடிக்கல, இது மாறணும், இந்த மாதிரி தொடர்ந்து அந்த ரோட்டில் பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த ரோடு தரமான ரோடாக மாற்றப்படும். பிரபஞ்ச விதியே இதுதான். ஒரு உயிருக்கு துன்பம் வந்துச்சுன்னா அந்த துன்பத்திலேருந்து அந்த உயிர் மீண்டு வரணும்னு நினச்சிதுன்னா உடனடியாகவே பிரபஞ்சம் அதுக்கான மாற்றங்களை செய்ய ஆரம்பிச்சிடும். கூடிய விரைவிலேயே வந்து அந்த உயிருக்கு அந்த துன்பத்திலேருந்து மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை உருவாயிரும். அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து நம்மளோட குழந்தைகளை நல்லா படிக்கணும், அவங்க நல்லா வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், வசதியாக வாழணும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி நம்ம சமுதாயத்திலையும் ஒரு நல்ல மாற்றம் வரணும். உங்களுக்கு இந்த காலத்தில் என்னென்னலாம் பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களோ, இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அந்த பிரச்சனையெல்லாம் நம்மளோட குழந்தைங்க சந்திக்கக்கூடாது, நம்ம சமுதாயத்தில் அந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் ஆழமாக விரும்பணும், ஆசைப்படணும். இந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே நினைக்க ஆரம்பித்தோம்னா நம்மளோட மனோசக்தியால் கண்டிப்பாக அடுத்த தலைமுறையில் நல்ல சூழ்நிலையை உருவாக்க முடியும். நம்ம ஒரு 5 பேர் 10 பேர் மட்டும் தனியாக வாழல, நம்மளை சுற்றி நிறைய பேர் வாழ்கிறாங்க. வெளியில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நமக்குள்ளேயும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் நம்ம வந்து நம்மளோட அரசாங்கம், நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கணும். நம்ம வெளியில் இருக்கக்கூடிய நெகட்டிவெல்லாம் சகிச்சிட்டு போகாமல் அந்த நெகட்டிவெல்லாம் பாசிட்டிவாக மாறணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே நம்ம அந்த நெகட்டிவான சூழ்நிலையை சந்திக்கும் போது அது பாசிட்டிவாக இருக்கணும், இதே மாதிரியான நெகட்டிவ் சூழ்நிலை எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஆழமாக நம்ம மனசுக்குள்ளே பதிவு வச்சுக்கணும். ஒரு 30 வருஷம் கழித்து, ஒரு 50 வருஷம் கழித்து என்னென்னலாம் நடக்குங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை நம்ம எல்லாத்துக்கும் வரணும். வெறும் அரசாங்கத்துக்கு மட்டும் இந்த பொறுப்பு கிடையாது. மக்களுக்கு அந்த தொலைநோக்கு பார்வை இருந்தால் தான் அரசாங்கத்துக்கே அந்த தொலைநோக்கு பார்வை வரும். அப்போ நம்ம எல்லாருமே வந்து வெறும் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படுறோம் இதை மட்டும் எடுத்துக்காமல், இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படியே ஒரு 20 வருஷம் தொடர்ந்துச்சுன்னா 20 வருஷம் கழித்து 30 வருஷம் கழித்து என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்மளோட அடுத்த தலைமுறை வாழ்வாங்க அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை நமக்கு வேணும். உதாரணத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய டிராஃபிக் ஜாமை நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். இன்னும் மக்கள் தொகை அதிகமாகும், நிறைய வாகனங்கள் பெருகும், அதனால் பொல்யூஷன் வரும். இப்போவே தண்ணி தட்டுப்பாடு எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. 20 வருஷம் 30 வருஷம் கழித்து நம்ம தண்ணிக்கு என்ன பண்ண போகிறோம்? இப்போ இருக்கக்கூடிய வெப்பநிலையே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழித்து இதை விட அதிகமாக தான் வெப்பநிலை இருக்க போகுது. நம்ம எப்பவுமே என்ன பிரச்சனை வந்துச்சுனாலும் அந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றதுக்காக முயற்சி செய்யணும். எப்பவுமே தொலைநோக்கு பார்வையோடு இயங்கணும். இப்போ ஒரு 50 வருஷம் கழித்து நம்ம நாடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கனவு அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் இருக்கணும். மக்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அரசாங்கம் அதை செய்ய முடியும். நம்ம எங்கெங்கெல்லாம் மோசமான சூழ்நிலையில் இருக்குமோ
மோசமான விஷயங்களை பார்க்குறோமோ அதெல்லாம் மறைஞ்சு நல்ல சூழ்நிலை உருவாகணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே ரொம்ப தீவிரமாக ஆசைப்படணும். அப்படி தீவிரமாக ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் நல்ல சூழ்நிலை உருவாகும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்.